மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு அமுல்படுத்துவதனால் எந்தவித நிதி பிரச்சனையும் இப்போது ஏற்பட போவதில்லை. இது 2030-33 தான் நாங்கள் எல்லாம் ஓய்வு பெறப் போகிறோம். மாறாக இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தினால் இந்த அரசுக்கு எங்களுடைய பணம் 12,500 கோடி, எதுக்கு நிகராக அரசு செலுத்த வேண்டிய பணம் 12,500 கோடி, 25,000 கோடி இன்றைக்கு அரசுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத்தான் முதலமைச்சர் அழைத்து எங்களை பேசினால் எப்படி இது உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு அதிகாரிகள் சொல்லவில்லை என்று சொன்னாலும் ஜாக்டோஜியோ அமைப்பு உங்களுக்கு எடுத்து சொல்ல தயாராக இருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் ஜாக்டோஜியோ அமைப்பை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அழைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம். ஜாக்டோஜியை அழைத்து முதலமைச்சர் பேசியிருந்தால் அது முதல் நாளே முடிந்திருக்கும் என்று. எதற்கும் எந்த போராட்டத்திற்கும் ஒரு பேச்சுவார்த்தை உண்டு. அந்த பேச்சுவார்த்தையை நடத்தாதனுடைய விளைவுதான் இந்த போராட்டம் தொடர்கிறது. எல்லா கோரிக்கையும் நிறைவேறிவிடும் என்று நாங்களும் நினைக்கல. ஆனால் அதே நேரத்தில் அரசும் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாங்கள் சொல்ல அழைத்து பேசினால் எந்தெந்த கோரிக்கையில் நிறைவேறும், எந்தெந்த கோரிக்கைகளுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று முதலமைச்சர் நினைத்தால் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரலாம். மாணவர்கள் கல்வி நலம் பாதிக்கும் பாதிக்கும் சொல்றாங்க. ஆசிரியர்களுக்கு இல்லாத அக்கறை அரசியல் கட்சிக்கு, அதே போல ஆளுங்கட்சிக்கு இருக்கிறவங்கள, அரசாங்கத்துக்கு இருக்கிறவங்கள ஒரு பாவலா காட்டுறாங்க. மாணவர்களை பணையம் வைத்து எங்களுடைய போராட்டத்தை நசுக்க பார்க்குறாங்க. அதுதான் நாங்கள் மாணவர்களை பணையம் வைத்து நாங்கள் போராடல. மாணவர்களை பணையம் வைத்து எங்கள் போராட்டத்தை நசுக்க பார்க்குறாங்க. நாங்கள் போராட்டம் 2017 போராட்டம் வேலைநிறுத்த போராட்டம் சொன்னோம், கேட்டுக்கு நாங்கள் நிறுத்தி வச்சோம். போன December 4 ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு முன்னால் போராட்டம்னு சொன்னோம். கோர்ட்டு தலையிட்டு நிறுத்தி வைங்க, நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னாங்க, நிறுத்தி வச்சோம். 2-3 பற்றி தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஆகவே மாணவருடைய படிப்பை வீணாக்கன்று நாங்கள் கிடையாது, இந்த அரசாங்கம்தான். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.